ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீ? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்பெஷல் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாலாம் இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்குவோம் இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் லட்டுக்கு முதல்ல கடாயில் கெட்டியவள் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறவர்களையும் வறுத்துக்கலாம். இந்த அவளை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். கெட்டியவளுக்கு பதிலாக மெல்லிசவளும் எடுத்துக்கலாம். இப்போது அவளை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது சிரோட்டி ரவை ஒரு கப்பு. இதுக்கு பதிலாக நார்மல் ரவையும் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா செவக்க வறுக்க வேண்டாம். ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வழி வறுத்துண்டா போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுன்னு நம்ம வறுத்துக்கணும். இப்போது ரவையும் நல்லா வறுத்தாச்சு. வால்நட் 1/3 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம பாதாம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த வால்நட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லட்டுக்கும். 2 ஏலக்காயும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த வால்நட் நல்லா சூடு வரவழி வறுத்தா போகிறோம். இப்போது வால்நட்டையும் வறுத்தாச்சு. இப்போ எல்லா சாமானுமே நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சாமான்லாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதோட ஒரு 2 கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம வெல்லமும் பொடிச்சுட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுனால நமக்கு எல்லாமே சேர்ந்து ஒத்தாப்பில் நல்லாயிருக்கும். சுக்குப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம். 4-5 டீஸ்பூன் பட்டர் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு 10. முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போது வறுத்த முந்திரி பருப்பை லட்டுவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வால்நட்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ஹெல்த்தியான லட்டுவும் கூட. தேன் 1 டீஸ்பூன். நம்ம லட்டுவை பிடிக்கும்போது நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லட்டுவை பிடிச்சிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த லட்டுவை பிடிச்சிக்கலாம். ரவுண்டாக வேணுனாக்கா ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் இந்த லட்டுவை பிடிச்சிருக்கேன். இந்த ஸ்பெஷல் லட்டு ரெசிபியை நீங்களும் உங்கள் காலத்தில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.